சூழும் துன்பங்கள் கனையாக துணையாதீனையாகவாணை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது குணமாக வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நாம் தினம் பாடு வருவாய் திருநாயகா. வரம் தருவாய் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் உட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. My dear brothers and sisters, we are all gathered here at the feet of the Blessed Mother to be able to celebrate this sacrifice at the Mass this morning. And as I have often said, every time we celebrate the sacrifice of the Mass, no matter where it is and when it is, we always assume and presume that Mary, the Blessed Mother, stands at the foot of the altar. She was great, not because she had all the blessings that God had bestowed on her. She was born immaculate. She was conceived immaculate. She was blessed with the plenitude of all graces. And she was assumed body and soul into heaven, which nobody else, a privilege which nobody else had. My dear friends, in spite of all that, Mary, our Blessed Mother, was great, not because she was conceived immaculate. Mary, our Blessed Mother, was great not because she was born immaculate. Mary, our Blessed Mother, was great not because she was assumed body and soul into heaven. She was great simply because and only because she always obeyed the will of the Heavenly Father. With these few words and thoughts in mind, let us get ready to celebrate the Eucharist. Let us pray for ourselves. Let us pray for our families. Let us pray for our national leaders. Let us pray for the church. I confess to Almighty God எல்லாம் இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. என்று வாழும் இல்லாமல் இறைவா, உமடியாருளாகி நாங்கள் என்று மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருள்வீராக. என்றும் கன்னியான மாற்றி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால் எல்லா துயரங்களிலிருந்து விடுதலை வர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் எரேமியா அதிகாரத்திலிருந்து 26:11-16. அந்நாள்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன், ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களையெல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்து இருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனதை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்துவிடும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அக்கிகாம் அவருக்கு உறுதுணையாயிருந்த. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. Amen.
The Lord be with you. A reading from the Holy Gospel according to St. Matthew. At that time, Herod the Tetrarch heard about the fame of Jesus, and he said to his servants, "This is John the Baptist. He has been raised from the dead. That is why these miraculous powers are at work in him." For Herod had seized John and bound him and put him in prison for the sake of Herodias, his brother Philip's wife, because John had been saying to him, "It is not lawful for you to have her." And though he wanted to put him to death, he feared the people, because they held him to be a prophet. But when Herod's birthday came, the daughter of Herodias danced before the company and pleased Herod, so that he promised with an oath to give her whatever she might ask. Prompted by her mother, she said, "Give me the head of John the Baptist here on a platter." And the king was sorry, but because of his oaths and his guests, he commanded it to be given. He sent and had John beheaded in prison, and his head was brought on a platter and given to the girl, and she brought it to her mother. And his disciples came and took the body and buried it, and they went and told Jesus. The Gospel of the Lord. My dear brothers and sisters in Christ Jesus, I am sure all of you, or most of you, or some of you should be familiar with some of the plays of Shakespeare in the English language. And Macbeth was one of the best tragedies that Shakespeare wrote. According to the play, Duncan was the king of Scotland, and Macbeth and his wife, Lady Macbeth, were in the court of Duncan. But they were plotting to kill Duncan and capture the throne. And day and night, for days on end, they plotted the murder of Duncan, and they succeeded in killing Duncan. Now, Macbeth is the king and Lady Macbeth is the queen. Lady Macbeth felt such a compunction in her heart for the murder that she committed that she kept on washing her hands in water all the time, out of psychological fear and trauma. And as she was washing her hands, she said, "There is the smell of blood in my hands. My hands are bloodstained, and all the perfumes of Arabia will not sweeten my little hands." My dear friends, her conscience pricked her. Her conscience bothered her. Her conscience tormented her, because she and her husband, Macbeth, executed the most heinous murder of a king. My dear friends, in the case of Macbeth, though he had all the power and he had all authority, he was tormented by his own conscience because he was a moral failure. Here in the Gospel, Herod feels the same way. He was able to behead John the Baptist, right in the prison, and his head was brought on a silver platter to please a girl, supposed to be
Salome by name, his wife's daughter, Herodias' daughter. So Herod also was a king. He had all the power he wanted. He had all the authority. But he was able to commit a heinous murder of John the Baptist. And his conscience kept on bothering him. He was also a moral failure. Whereas John the Baptist was a symbol of courage, a symbol of fortitude, a symbol of moral rectitude before God. My dear friends, here we are in the place where our Blessed Mother had appeared years ago to the children at Fatima. That is where we are standing. The Blessed Mother was a symbol of love, a symbol of purity, a symbol of moral rectitude. My dear friends, in our day-to-day life, let us see, though we may not be able to live like the Blessed Mother, let us try to imbibe her spirit and try to live according to the will of God. That was actually the spirituality of the Blessed Mother, always doing the will of God. Let us also try our level best to carry out the will of God always, everywhere, and under all circumstances. காணிக்கை பாடு. Please all stand for the intercessions. எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் தங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் ஒன்றிணைந்து செயல்படவும், இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழவும் தேவையான ஞானத்தை எருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, உம்மோடு கூடவே இயாத்திரை பயணத்தில் எமக்கான திருப்பலி வழிபாட்டுகளையும் வேண்டுதல்களையும் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்த அருட்டந்தை மசல் அடிகளாரை நிறைவாக ஆசீர்வதித்து அவரது ஆன்ம உடல் நலத்தோடு அவர் இறைவனுக்கான சேவை மென்மேலும் சிறப்புற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, உம் பக்தர்களாகிய நாங்கள் பல மைல்கள் தாண்டி உம்மை தேடி கவலைகள், வேதனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் நீர் அறிவீர். எம் தேவைகள் அனைத்தும் நீரே எமக்கு நிறைவாக அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Let us take a moment of silence and pray for our own personal intentions. ஆண்டவரே, எங்கள் அன்பு தந்தையே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய வேண்டுதல்கள், எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய மன்றாட்டுகள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து உமது பாதத்தில் எங்களுடைய தாயாகிய அன்னை வழியாக, ஃபாத்திமானை வழியாக எல்லாம் கொண்டு வருகின்றோம். இவை அனைத்திற்கும் நீர் செவிசாய்த்து எங்களை உம்முடைய அன்பாலும் அருளாலும் ஆசீராலும் நிரப்ப வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மீ மன்றாடுகின்றோம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, உங்களது என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, இந்த திருப்பலியில் நாங்கள் கொண்டு வருகின்ற காணிக்கைகளை கனிவா ஏற்றருளும். இந்த காணிக்கை உமது எல்லையற்ற அருள்துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூயாவிய பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை புட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனுமே இரவிருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் நின்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஹொசே, எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தவர்களும் மேலும் உயிர்த்துடன் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றுகளும் ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஆல் தி டிசீஸ்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் ரெஸ்பெக்டிவ் ஃபேமிலிஸ். உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றுகளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவதர்கள், இவ்வுலகிலுமக்கு உந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் மன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெருங் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. Let us offer each other the sign of peace.
இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பேறு பெற்றோர்.
This is a meditational song, a song of praise to the Blessed Mother. Hail to thee, Mary, Mother of Grace. Hail to thee, Mary, Mother of Grace, the Lord is with you. Hail to thee, Mary, Mother of Grace, the Lord is with you. You are the Mother of God, you are the Mother of Christ, you are the Mother of God, you are the Mother of Christ. Pray for us sinners, save us from trials now and ever, amen. Pray for us sinners, save us from trials now and ever, amen. Hail to thee, Mary, Mother of Grace, the Lord is with you. Hail to thee, Mary, Mother of Grace, the Lord is with you. மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மரண்மை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் அருளிலும் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.